ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வில நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐபிஎல் செப்டம்பர் 19லேருந்து நவம்பர் 8 வரைக்கும் நடக்கும்னு சொல்லிட்டு அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நான் நேற்று போட்ட வீடியோவில் கூட செப்டம்பர் 26லேருந்து நவம்பர் 8 வரைக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். டேட் மட்டும் கொஞ்சம் வேறியாக இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐபிஎலோட 25 ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டோட கலெக்ஷன் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். எல்லா ஃபேக்ட்டுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் உங்களுக்கு தெரியாத ஃபேக்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் ஃபேக்ட் என்னென்னா, ஐபியில் வந்து ஸ்டார் ஸ்போர்ட் நிறுவனம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இதுக்காக 5 வருஷத்துக்கு 16,347.5 கோடி அளவுக்கு பிசிசிஐக்கு ஸ்டார் ஸ்போர்ட் கொடுக்குது. இது எப்படி கணக்காகனா, ஒரு பாலுக்கு ஸ்டார் ஸ்போர்ட் 21 லட்சம் வந்து கொடுக்குறாங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இது வரைக்கும் ஃபைனலே வராத ஒரு டீம் எதுனா அது டெல்லி டேடவல்ஸ் தான். தேர்ட் ஃபேக்ட், இது வரைக்கும் அதிகமான டாட் பால் போட்ட ஒரு பிளேயர் யார்னா பிரவீன்குமார். அவர் மொத்தம் 1075 டாட் பால் போட்டிருக்காரு மொத்தம் 119 மேட்சில். இது வரைக்கும் ஐபிஎல்ல மொத்தம் 14 மெய்டன் ஓவர்ஸ் போட்ட ஒரே பிளேயரும் பிரவீன்குமார் தான். ஃபோர்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்னா, மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்டு வந்து இது வரைக்கும் 2 இந்தியன் பிளேயர்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஒன்று சச்சின் டெண்டுல்கர், அடுத்தது விராட் கோலி. அடுத்தது அஞ்சாவது ஃபேக்ட், இது வரைக்கும் கேப்டன் சேஞ்ச் பண்ணாத ஒரே டீம் எதுனா சிஎஸ்கே தான். 2008லேருந்து 2020 வரைக்கும் தோனி மட்டும்தான் சிஎஸ்கேக்கு கேப்டனாக இருக்காங்க. ஆறாவது ஃபேக்டர்னா, இது வரைக்கும் அதிகமான ஹேட்ரிக் எடுத்த பிளேயர் வந்து அமித் மிஸ்ரா. இது வரைக்கும் 3 ஹேட்ரிக் வந்து அமித் மிஸ்ரா எடுத்திருக்காரு. ஏழாவது ஃபேக்ட், டேல் ஸ்டெயின். அதாவது ஒரு ஐபிஎல் சீசனில் அதிகமான டாட் பால் போட்ட பிளேயர் யாருன்னா அது வந்து டேல் ஸ்டெயின். 17 மேட்சில் 212 டாட் பால்ஸ் போட்டிருக்காரு. அதாவது 407 பாலுக்கு 212 டாட் பால்ஸ். 2013 ஐபிஎல் தான் இந்த ரெக்கார்டு வந்து அவர் பண்ணுறாரு. எட்டாவது ஃபேக்ட், இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு சீசனில் அதிக ரன் அடித்த பிளேயர் யாருன்னா விராட் கோலி. 973 ரன் அடிக்கிறாரு அந்த சீசன்லாம். அவர் வந்து அதிகமான செஞ்சுரி இன் இயர் அப்படிங்கிற சாதனையும் படைக்கிறாரு. இது வந்து 2016 வந்து விராட் கோலி இந்த சாதனையை வந்து படைக்கிறாரு. நைன்த் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, ஒரு மேட்ச்சில் 4 ஓவர் போட வேண்டியதாக இருக்கும். அந்த 4 ஓவரில் அதிகமான ரன் கொடுத்த பிளேயர் யாருன்னா பேசில் தம்பி. இவர் வந்து 70 ரன் வந்து அந்த 4 ஓவரில் கொடுக்குறாரு. டென்த் ஃபேக்ட் என்னென்னா, ஐபிஎல்லே ஃபாஸ்டஸ்ட் 50 வந்து கேஎல் ராகுலோடது. 14 பால்ஸில் 50 அடிக்கிறாரு. ஃபாஸ்டஸ்ட் 100 வந்து கிறிஸ் கெய்ல். 30 பாலில் 100 வந்து பூர்த்தி செய்கிறாரு. 11th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, கிறிஸ் கெய்ல் அப்புறம் டேவிட் வார்னர், இந்த ரெண்டு பிளேயர் மட்டும்தான் 2 ஆரஞ்சு கேப் வந்து வாங்கியிருக்காங்க. கிறிஸ் கெய்ல் 2011லேயும் 12லேயும் ஆரஞ்சு கேப் வாங்கியிருக்கிறாரு. டேவிட் வார்னர் 2015லேயும் 2017லேயும் ஆரஞ்சு கேப் வாங்கியிருக்காங்க. அதே சமயம் 2 டைம் பர்பிள் கேப் வாங்கின ஒரே பிளேயர் யாருன்னா புவனேஸ்வர் குமார் தான். 2016 அப்புறம் 2017 இந்த 2 வருஷம் வந்து அவரை பர்பிள் கேப் வாங்குறாரு. 13th ஃபேக்ட் என்னென்னா, ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட்டு ஹேட்ரிக் எடுத்தது வந்து லக்ஷ்மிபதி பாலாஜி. 2008 பஞ்சாப்க்கு எதிராக எடுக்கிற ஹேட்ரிக் தான் ஐபிஎலோட ஃபஸ்ட்டு ஹேட்ரிக். 14th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இது வரைக்கும் அதிகமான சிக்ஸ் அடித்த பிளேயர் யாருன்னா கெய்ல். 326 சிக்ஸோட ஃபஸ்ட் பிளேஸ்லையும், ஏபி டிவிலியர்ஸ் 212 சிக்ஸோட செகண்ட் பிளேஸ்லையும், 209 சிக்ஸோட தோனி தேர்ட் பிளேஸ்லையும் இருக்காங்க. அதே சமயம் அதிக விக்கெட் எடுத்த பிளேயர் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் மலிங்கா 170 விக்கெட்டோட ஃபஸ்ட் பிளேஸ்லையும், அமித் மிஸ்ரா 157 விக்கெட்டோட செகண்ட் பிளேஸ்லையும், ஹர்பஜன் சிங் 150 விக்கெட்டோட தேர்ட் பிளேஸ்லையும் இருக்கார். 12th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, இது வரைக்கும் இந்தியன் பிளேயரோட அதிக டீமுக்கு விளையாண்ட பிளேயர் யாருன்னா பார்த்திப் பட்டேல். இது வரைக்கும் 6 டீமுக்கு வந்து பார்த்திப் பட்டேல் விளையாண்டிருக்காரு. அதே சமயம் ஃபாரின் பிளேயர் அதிக டீமுக்கு விளையாண்டுதான் ஆரன் பிஞ்ச். அவர் மொத்தம் 7 டீமுக்கு வந்து விளையாண்டுருக்கிறாரு. 15th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, ஐபிஎல்ல கேப்டனே சேஞ்ச் பண்ண டீம் எதுன்னு பார்த்தோம், சிஎஸ்கே. ஆனால் 11 சீசன்லையும் 11 கேப்டனும் சேஞ்ச் பண்ண ஒரே டீம் எதுனா கிங்ஸ் 11 பஞ்சாப். 16th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்னா, ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே அதிகமான வின்னிங் பர்சன்டேஜ் இருக்கிற டீம் எதுனா சிஎஸ்கே. 67.44% வச்சுக்கிற சிஎஸ்கே தான் ஹையஸ்ட் வின்னிங் பர்சன்டேஜ். 17th ஃபேக்ட் என்னென்னா, அதிகமான ரன் டிஃப்ரென்ஸில் ஜெயித்த டீம் எதுனா மும்பை இந்தியன்ஸ். 2017 டெல்லி டேடவல்ஸ்க்கு எதிராக 146 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க. இதுதான் ஹையஸ்ட் டிஃப்ரென்ஸ் வின். அடுத்து 18th ஃபேக்ட் என்னென்னா, மோர் கன்சிடியூ வின். அதாவது தொடர்ந்து ஜெயிச்சதில் 9 மேட்சஸ் ஜெயிச்சு கேகேஆர் தான் இது வரைக்கும் டாப்பில் இருக்காங்க. 2017 தொடர்ந்து 9 மேட்ச் வந்து கேகே ஜெயிக்கிறாங்க. அதே சமயம் தொடர்ந்து 9 மேட்ச் ஜெயித்த டீம் எதுனா டெல்லி டேடபிள்ஸ் அப்புறம் புனே வாரியர்ஸ். இந்த 2 டீம் தான் தொடர்ந்து 9 டீம் வந்து ஒரு சீசனில் தோற்றுருக்காங்க. 19th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்னா, ஹையஸ்ட் ரன் பை ஏ டீம். 263 ரன் அடித்து புனே வாரியர்ஸ்க்கு எதிராக ஆர்சிபி அடித்த ரன் தான் இது வரைக்கும் ஹையஸ்ட் ரன் பை ஏ டீம். ஆனால் அதே சமயம் லோயஸ்ட் ரன் பை டீம் அதுவும் ஆர்சிபி தான். கேகே இருக்கிறதுல 2017 இவங்க
ஆல் அவுட் ஆன 49 ரன் தான் இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரியே எடுத்த ரொம்பவே லோயஸ்டான ஒரு ஸ்கோர். 20th ஃபேக்ட் என்னென்னா, அதிக வின் பண்ண டீம் எதுனா மும்பை இந்தியன்ஸ். 91 மேட்சஸ் அவுட் ஆஃப் 157 மேட்சஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. 21st இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, அதிக ரன் சேஸ் பண்ண டீம் எதுனா ராஜஸ்தான் ராயல்ஸ். 214 ரன் வந்து அவங்க சேஸ் பண்ணியிருக்காங்க எகெயின்ஸ்ட் டெக்கான் சார்ஜஸ். 2008 வந்து இந்த ரெக்கார்டு வந்து ராஜஸ்தான் படிக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த ரெக்கார்டு வந்து அன்பிரேக்கபிளாக இருக்குது. அடுத்ததான் 22nd வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஃபேக்ட், இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஃபேக்ட் என்னென்னா, பியூஷ் சாவ்லா 8 வருஷமாக நோபாலே போடாமல் இருந்திருக்காது. அதாவது 2016 தான் அவர் வந்து தன்னோட முதல் நோபால் வந்து போடுறாரு. 386 ஓவர் அவர் வந்து நோபாலாக போடாமல் பவுல் பண்ணியிருக்காரு. 23rd இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, ஏபிடி அப்புறம் கைரன் பொலாட் இவங்க ரெண்டு ஃபாரின் பிளேயர்ஸ் மட்டும்தான் ஒரு டீமுக்காக 100+ மேட்சஸ் விளையாண்ட ரெண்டு பிளேயர்ஸ். 24th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, கிறிஸ் கெயில் அதாவது ஹையஸ்ட் சிக்ஸ் மோர் ரன்ஸ் அப்படி ஏகப்பட்ட சாதனையில் இருக்கிற கிறிஸ் கெயில் வந்து 2011-2018 ரெண்டு ஆண்டுலேயும் வந்து அன்சோல்டாக போகிறாரு. அதுக்கப்புறம் 25th இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்தியன் பிளேயர் டு வின் ஆரஞ்சு கப் யார்னா நம்ம சச்சின் டெண்டுல்கர் தான். நான் சொன்ன ஃபேக்ட்லேயே உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஃபேக்ட் இது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அப்படியே அடுத்தது என்ன டாபிக் போடலாம் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனும் கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.